ஹாய், நான் உங்கள் சுதா சந்தோஷ். நம்ம இன்னைக்கு பேச போற விஷயம் என்ன அப்படின்னாக்க, நான் இந்த வீடியோ முடியறதுக்குள்ள கண்டிப்பா அழக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். நான் எல்லா டைமும் ரொம்ப பாசிட்டிவான விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னு நினைப்பேன். அந்த மாதிரிதான் என் லைஃப்ல மறக்கவே முடியாத ஒரு நாள் அப்படின்றது சாட்டர்டே அப்படின்னு எல்லாருக்குமே இருக்கும். அந்த மாதிரி என் வாழ்க்கையில ஒரு நாள் இருக்கு. அதை நான் சொல்லும் போது என் லைஃப்ல நடந்தது மற்றவங்க யார் விஷயத்தையாவது நடந்திருக்கலாம், அவங்க இந்த கவலையிலேருந்து தாண்டி வர முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை தருவதற்காக இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ஓகேங்களா? நான் என்ன பண்ணேன்னா, ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி மேம் இது மாதிரி எங்களுக்கு அபார்ட் பண்ணணும்னு சொல்றாங்க. என்னன்னா, நமக்கு ஹாஸ்பிட்டல்ல நிறைய தெரிஞ்ச நர்ஸ்ங்களா இருப்பாங்க இல்லையா. எனக்கு நான் டாக்டர் கிட்ட பேசணும், எனக்கு தெரிஞ்சே ஆகணும் என்ன விஷயம்ட்டு அப்படி இப்படின்ட்டு நான் பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் போயிருக்கிறது ஃப்ரைடே சாட்டர்டே மார்னிங் நான் டாக்டர்கிட்ட பேச போறேன் மேம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு திரும்ப எனக்கு கால் பண்ணாங்க. கால் பண்ணி நீங்க நாளைக்கு 9 மணிக்கு வந்துடுங்க, டாக்டர் பாக்குறாங்களா, ரிப்போர்ட் மெயில் அனுப்ப சொல்லிட்டாங்க அப்படின்றாங்க. ஏன்னா எங்க கையில ரிப்போர்ட்டும் தரல, ரிப்போர்ட் கொடுக்கறதுக்கு ஒரு நாள் ஆகும் டிஸ்கேன்ல, ஓகேங்களா? ஸோ என்ன ஆயிடுச்சு அப்படின்னாக்கா, சரின்ட்டு வீட்டுக்கு வரேன். வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே வண்டியில நமக்கு ரிப்பீட்டடா வீட்டுல வர ஃபோன் வரும். என்னம்மா என்ன சமைக்கிறதுமா, என்ன சாப்பிட போறேன், நைட் ஆயிடுச்சு இல்லையா அப்படின்னு கேட்கும்போது நான் எங்க அம்மா கிட்ட சொல்றேன், அம்மா ஏதோ ஒண்ணு வைமா அப்படின்னு. அந்த வாய்ஸ்லயே அவங்களுக்கு புரிஞ்சிடும், நம்மள பெற்றவங்களுக்கு கண்டிப்பா நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கோம் அப்படின்னா அந்த வார்த்தையில ஓரளவுக்கு அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும். இதுதான் அதுதான் இல்லை, ஓரளவுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு குழந்தைக்கு அப்படின்ற மாதிரி அவங்க இருந்தாங்க. நான் வீட்டுக்கு வரேன், வீட்டுக்குள்ள செகண்ட் ஃப்ளோர்ல இருந்தா போனாங்க. ஸோ நான் வீட்டுக்குள்ள வரேன், வந்த உடனே என் ஹஸ்பண்ட் கதறி எழுதுறாரு. எந்த ரீசனுமே சொல்ல முடியல. அவங்க எல்லாருக்கும் எப்படி இருக்கும், எல்லாருமே ஒன்னா செஞ்சுட்டாங்க. அதாவது என் மாமியார் மாமனார் மச்சனே எங்க அம்மா அப்பா எல்லாருமே என்னோட வீட்டுல இருக்காங்க. கதறி அழுகுறாங்க. என் ஹஸ்பண்டு காரணம் அவர் அவங்களுக்கெல்லாம் சொல்லிட்டாரு. எங்க அப்பா அம்மாவுக்கு தான் எதுவும் தெரியல, என்ன காரணமும் தெரியல, அவங்களால அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. இது 3 பேருக்கு தெரியும், அவங்க 2 பேருக்கு தெரியல. அதுக்கப்புறம் நான் சொன்னேன் பொறுமையா, இல்லம்மா அபார்ட் பண்ணுன்னு சொல்றாங்க, இருந்தாலும் பரவாயில்ல, நான் இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து 2-3 ஹாஸ்பிட்டல்ல ஸ்கேன் பண்ணிட்டு சொல்றேன், இது இதுதான் முடிவு கிடையாது அப்படின்னு நான் உட்காந்து பொறுமையா. என்னை சுத்தி எல்லாருமே அழுகுறாங்க, எப்படி இருக்கும், ஆனா அழல, என்ன பண்ண முடியும். அதுக்கு அடுத்த லெவல் என்ன அப்படின்னா, என் மைண்ட் செட்ல அப்ப குழந்தை போகுன்ற எண்ணம் கிடையாது, ஏதாவது ஒரு சொல்யூஷன் இருக்குமே அப்படின்ட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, அடுத்த நாள் நான் ஹாஸ்பிட்டலுக்கு 9 மணிக்கு நானும் ஹஸ்பண்ட் மட்டுமே கிளம்பி போறேன். போயிட்டு எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர் கிட்ட நான் பேசுறேன். பேசும்போது, மேம் நீங்க எனக்கு 2-3 ஸ்கேன் சென்டருக்கு ஒரு லெட்டர் மட்டும் கொடுங்க, நான் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு அபார்ட் பண்ணிக்கிறேன். அவங்க இல்ல சுதா கண்டிப்பா வாழ்க்கை இல்லைன்ட்டு எனக்கு மொத்த ஸ்டோரியுமே எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இல்ல இருந்தாலும் பரவாயில்ல, என்னோட சாட்டிஸ்பேக்ஷன் நான் எவ்வளவு செலவு பண்ணிருக்கேன், என்னோட சாட்டிஸ்பேக்ஷனுக்கு நான் செக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே சரி ஓகே அப்படின்ட்டு அவங்க எனக்கு 2-3 ஸ்கேன் சென்டருக்கு லெட்டர் எழுதி கொடுத்தாங்க. ஸோ நான் இருக்கிற Cloud9, அதுக்கப்புறம் நமக்கு தெரிஞ்ச நிறைய ஸ்கேன் சென்டர் இருக்கும் இல்லையா, அதுலயே நம்ம ரிலேட்டிவ் எல்லாம் பேசும்போது இங்க போங்க அங்க போங்க அப்படி போங்க இப்படி போங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம ஃபைனலா சஜஷன் நமக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க நர்ஸ், அதாவது மெடிக்கல் ஃபீல்ட்ல இருக்கிற எல்லாருக்குமே நான் என்ன பண்ணேன்னா, ரிப்போர்ட் நமக்கு தெரிஞ்சவங்க கிட்ட ரிப்போர்ட் அமைச்சு ஒரு பதட்டமான ஒரு பேச்சு பேசுறேன். போன நிறுத்தவே இல்லை. எப்படின்னாக்க, இதுதான் ரிப்போர்ட்டு, இது ஏதாவது சரி பண்ண முடியுமா, இதுதான் ரிப்போர்ட்டு, இது எப்படியாவது சரி பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம கேட்கும்போது அவங்களுக்கு தெரிஞ்ச டாக்டர்ஸ் கிட்டயோ யாருக்கிட்டயோ ரெஃபர் பண்ணி இல்ல சான்ஸ் கம்மி அப்படின்னாங்க. எனக்கு டேட், அதாவது ஸ்கேன் பண்றதுக்கு டேட் ஒரு 2-3 நாள் அப்படின்னு தள்ளிட்டே போகுது. நான் என்ன பண்றேன் அப்படின்னா, சாப்பிட மாட்டேங்கிறேன். இப்போ நமக்கு சாப்பிடணுன்ற எண்ணமே போயிடும் இல்லையா. பட் எனக்கு டைமிங்க்கு சாப்பிடல அப்படின்னா வாமிட் ஆயிடும். எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, இப்போ வீட்டுல சமைக்கிறதெல்லாம் இல்லாம போயிடுச்சு. ஏதோ கடமைக்கு வாங்கிட்டு சாப்பிட்றதோ சமைக்கிறதோ யாருமே சந்தோஷமா இல்லைங்க, யாராலுமே ஓடி போயிட்டு எதுவும் பண்ண முடியாது இல்லையா. அந்த மாதிரி போகும்போது சரி வேற வழியே இல்லை, நமக்கு வாமிட் அதிகமாகுதுன்னு சாப்பிடும்போது அது எப்படி ஆகுது அப்படின்னாக்க, நான் ரொம்ப டிலே பண்ணி சாப்பிடும்போது வர வாமிட் எல்லாமே ரத்த மாதிரி வாமிட் ஆகுது. பர்சனலா ஸ்கேன் பண்ணிட்டு அவங்க ஸ்டோரியை எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அம்மா உங்களுக்கு இதுதான் ப்ராப்ளம், உங்க பாப்பா வெளியே வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது, நீங்க அபார்ட் பண்ணியே தான் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நமக்கு குழந்தைங்க டாக்டர் இருப்பாங்க இல்லையா, அவங்கள நம்ம பார்க்கலான்ற ஒரு ஐடியா நாங்கள் Cloud9லயே அப்பாயின்மெண்ட் வாங்க. அதாவது எப்படின்னாக்க, சார் இப்போ குழந்தை பிறந்து வெளியே வந்த பிறகு ஆப்ரேஷன் பண்ணி சரி பண்ண முடியுமா, நம்ம ஒரு அம்மாவுடைய மனசு குழந்தை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி. அப்போ அவர் என்ன சொன்னார்னா, மேம் இது ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயம், ஒரு குழந்தைக்கு நிறைய ஆப்ரேஷன் பண்ணாதான் வந்து மேபி அதை சரி பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியும். அது கூட வந்து ஒரு குழந்தைக்கு லிவர் எல்லாமே வெளியே இருக்கும்போது இந்த 8ஆம் மாசம் எல்லாம் கடந்து போகும்போது அவங்களுடைய பிளட்டும் உங்களுடைய பிளட்டும் வந்து மிக்ஸ் ஆகும், உங்க உயிருக்கே ஆபத்தாகும் அப்படிங்கிறாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு வந்து பல விஷயங்கள் போராடி சொல்லி புரிய வச்சாலும் நமக்கு அப்ப மனசு எடுத்துக்காது. ஆனா ஒரே ஒரு வார்த்தை வந்து அவர் சொன்னார், என்னன்னா மேம் நீங்க இப்போ மிஞ்சி போனா இந்த குழந்தை போயிட்ட பிறகு போயிடுச்சேன்னு நினைச்சு கொஞ்ச நாள் அழுவீங்க. இதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா நிறைய பேர் குழந்தைய ஏதோ ஒரு காரணத்தினால இழந்துருப்பீங்க. அவங்க எல்லாருக்குமே சொல்ற விஷயம் என்னன்னாக்க அன்னைக்கு குழந்தை போயிடுச்சு ஓகேவா, அதுக்காக நம்ம நினைச்சு இன்னைக்கும் கவலைப்படுவோம். ஆனா அந்த குழந்தை வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் சைல்டு தான், அதாவது அந்த குழந்தைய வந்து நம்ம காலம் இருக்கிறவங்க கண்டிப்பா நம்ம பார்த்துப்போம். ஏன்னா நம்ம குழந்தை நம்ம காலம் இல்லைன்னா என்ன ஆயிடும், நம்ம காலம் இல்லைன்னா என்ன ஆயிடும், யார்கிட்ட ஒப்படைச்சிட்டு போவோம் அப்படின்ற ஒரு மன கவலை இருக்கு பத்தியா. அவங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒவ்வொரு செகண்டுமே ஏதோ ஒரு நல்லா இருக்கிற குழந்தைய பார்க்கும்போது நம்ம குழந்தைய ஏன் கடவுள் இப்படி கொடுத்துட்டாரு அப்படின்னு நம்ம கவலைப்படுவோம். அதனால நல்லா யோசிச்சு பாருங்க மேம், நீங்க வந்து அந்த குழந்தைய வாங்கிட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செகண்டும் கண்ணில் தண்ணி விட்டுட்டே இருக்கீங்க. எதுக்காக அப்படின்னாக்க இந்த குழந்தைய நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்றது, நம்ம குழந்தைய ஏன் இப்படி இருக்கு, நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நாளைக்கு இந்த குழந்தை வந்த பிறகு ஒவ்வொரு நாளும் நீங்க நினைச்சு கவலைப்படுவீங்க. உங்களுடைய கவலை ஒரு பக்கம்னா இந்த குழந்தைய வந்து அந்த குழந்தையும் மனசளவுல கஷ்டப்படும் வளர வளர. அதனால நீங்க வந்து அபார்ட் பண்றது ரொம்ப நல்லது அப்படின்ட்டு ஒரு கிளாரிட்டி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நான் முடிவு பண்ணேன், ஓகே பரவாயில்ல நம்ம வேற வழி இல்லை அபார்ஷன் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ட்டு. ஆனா அதுக்கும் வந்து கொஞ்சம் நமக்குள்ள ஒரு மனசு தோணும்ல, திடீர்னு ஏதாவது ஒரு மிராக்கள் வருமா, மிராக்கள் ஏற்படுமா அப்படின்ட்டு. பட்டு முடியல, வேற வழியே இல்லை அப்படின்னாக்க இந்த டேட்ல நீங்க பண்ணிடுங்க. அதாவது நான் கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேல பாப்பாவை வயிற்றுலயே வச்சுக்கிட்டேன். அதாவது அபார்ஷன் பண்ண போறோம், குழந்தை நமக்கு இல்லை அப்படின்னு தெரிஞ்சும் அந்த குழந்தையோட லைட்டான ஒரு சின்ன சின்ன மூமெண்ட் தெரியும். அதுக்கப்புறமா வந்து பேபியோடைய ஹார்ட் பீட் எல்லாமே நமக்கு தெரியும். ஸோ எல்லாமே இருக்கு அப்படின்னும் போது ஒரு சந்தோஷமான சூழ்நிலையிலேருந்து ஒரு சேடான சூழ்நிலையில ஒரு வாரமா நான் குழந்தைய வயிற்றுலயே வச்சுட்டுருக்கேன். அதுக்கப்புறம் டாக்டர் என்ன பண்ணாங்கன்னா மாத்திரை கொடுத்து அனுப்பிச்சாங்க. என்னன்னா இது வந்து நார்மல் டெலிவரி மாதிரி தான் பண்ண முடியும், நீங்க டேப்லெட் போட்டுட்டு நைட்டு வந்து அட்மிட் ஆயிடுங்க, அடுத்த நாள் வந்து உங்களுக்கு நார்மல் டெலிவரி மாதிரி உங்களுக்கு பேபி வந்து நாங்க அபார்ட் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்ட்டு. ஓகேங்களா. ஸோ என்ன ஆயிடுச்சு அப்படின்னாக்க அந்த மாத்திரையை போடும்போது நமக்குள்ள ஒரு வருத்தம் வரும் பார்த்தீங்களா. அது என்னை சுற்றி எல்லாருமே இருந்தாங்க. நான் அந்த மாத்திரையை போடும்போது என்னையும் மீறி ஒரு வார்த்தை வரும். அது என்னன்னா நம்ம மாத்திரையை ஒரு 3-4 வருஷமா போட்டுட்டு போய் எதுக்காகனா குழந்தை வேணும் 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 வேணும்ட்டு கரெக்ட் டைமுக்கு நமக்கு உடம்பு செட் ஆனாலும் செட் ஆகலினாலும் நம்ம போட்டுட்டே இருப்போம். ஆனா அன்னைக்கு அந்த மாத்திரையை நான் போடும்போது என்னன்னாக்க இத்தனை வருஷமா நான் குழந்தை வேணும்னு போட்டேன், இன்னைக்கு நீ வேணான்ட்டு நான் போடுறேன், கடவுள் என்னை இந்த மாதிரி எடுத்துட்டு வந்து வச்சுட்டாரு அப்படின்னு நான் ரொம்ப வருத்தப்பட்டு தான் அந்த மாத்திரையை போட்டேன். போட்டுட்டு நான் போயிட்டு அடுத்த நாள் அட்மிட் ஆகிட்டு அதுக்கப்புறமா வந்து பெயின், நமக்கு நார்மல் டெலிவரினா நார்மல் டெலிவரியோட பெயின் வரும். கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர் 3 ஹவருக்கு 4 ஹவர் வரையுமே நாங்கள் போராடின பிறகுதான் திடீர்னு வந்து குழந்தை வந்து நார்மல் டெலிவரி வழியாகவே வந்துடுச்சு. ஸோ வந்த உடனே அந்த டைம் நமக்குன்னு ஒரு நர்ஸ் அலோகேட் பண்ணியிருப்பாங்களே அந்த ரூமுக்குன்ட்டு, அவங்க வந்தாங்க. மற்றவங்க எல்லாருமே வெளியே போயிட்டாங்க. இன்னைக்கும் எனக்கு அந்த நாள் நல்லா ஞாபகம் இருக்கு. என்னுடைய குழந்தை வந்து கிட்டத்தட்ட இவ்வளோ இருந்துச்சு ஓகேவா. நான் அந்த குழந்தைய அந்த ரத்தத்தோடவே பார்க்கணும்னு இது பண்ணேன். ஏன்னா எல்லாரும் ஸ்கேன்ல சொன்னாங்க எல்லாமே வெளியே இருக்கு வெளியே இருக்குன்னு, ஆனா நம்ம மனசு நம்பவே நம்பாது கரெக்டுங்களா. ஸோ யார் என்ன சொன்னாலும் ஒரு அம்மாவுடைய மனசு இந்த குழந்தை இப்படிதான் இருக்கு இது ப்ராப்ளம்னு சொன்னாலும் நம்பவே நம்பாது. அதனால அந்த நர்ஸ் கிட்டேயே வந்து அந்த தைரியமா நான் அப்படியே கண்ணை தந்துட்டு எனக்கு காட்டுங்க என்ன ப்ராப்ளம்னு காட்டுங்க அப்படின்னும் போது அவங்க அதை அப்படியே கிளீன் பண்ணாவே தான் காட்டினாங்க. குழந்தையோட தலை நல்லா பெருசா இந்த அளவுக்கு இருந்துச்சு, நல்லா பெருசா இருந்துச்சு. அதுக்கப்புறம் குட்டி குட்டி கை, அதோடைய நெகங்கள்லாம் வளராது, கை விரல்லாம் வளர்ந்துடுச்சு, கால் இருந்துச்சு. அது வந்து ஒரு பெண் குழந்தை. அது இல்லாம அந்த குழந்தையோட குடல்ல மட்டும் அப்படியே எல்லாமே கொஞ்சம் அந்த பொருள் ஒரு 2-3 பொருள் வெளியே இருந்துச்சு. அதை நான் பார்த்தேன். இவங்க எல்லாம் பயந்து வெளியே போயிட்டாங்க. அம்மாவுக்கு வந்து ரொம்ப பயப்படுறாள், அதனால வரல, அவங்களுக்கு பிபி எல்லாம் வருது. ஸோ என் மாமியாரும் கூட வெளியே போயிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து இவங்களுக்கெல்லாம் கிளீன் பண்ண பிறகு குழந்தைய காட்டினாங்க, இதுதான் இந்த குழந்தை அப்படின்ட்டு. எல்லாருக்குமே வந்து டாக்டர் அதுக்குள்ள வந்துட்டாங்க. டாக்டர் வந்து என்ன சுத்தமா கிளீன் பண்ணி டிஎம்சி அடுத்த நாள் பண்ணணும் அப்படின்னாங்க. டிஎம்சி தான் நினைக்கிற பேர் எனக்கு தெரியல. க்ளீன் பண்ணும் அப்படின்னாங்க. ஸோ அன்னைக்கு சுத்தமாக நீங்கள் நைட்டே இது பண்ணிட்டு பாப்பாவை காட்டினாங்க. அவங்க எல்லாருமே பார்த்தாங்க. அடுத்த நாள் தான் எனக்கு டிஎன்சி. அது வரையுமே என்னுடைய பாப்பா என் பக்கத்துல எனக்கு மேல வச்சிருந்தாங்க அந்த பெட்ல.